உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. I'm happy. என்ன சிரிப்ப? நான் மகிழ்ச்சியா இருக்கேன். எதுக்கு? எதுக்கே உனக்கு மகிழ்ச்சி? நீங்க எதுக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அதுக்கு தான் நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். இந்த நரகத்துல இன்னைக்கு தான் எனக்கு கடைசி நைட். விடியலும் சுதந்திரமும் ஒன்றாக வரப்போகிறது. Freedom is the right to perceive, right to express, right to perform and right to live without being exploited. அப்படியா? மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் வளமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். ஓம் ஓம் ஓம். யோ, என்னையா சொல்ற? புரியல? சுத்தமா புரியல. நீங்க வளர்ந்தது கூட தான் எனக்கு புரியல. என்ன பாக்குறீங்க? நீங்க ஆங்கிலத்துல வளர்னீங்க இல்லையா, அதுக்கு அன்னை தமிழ்ல நான் கொடுத்த பதிலடி தான் இது. எப்படி இருக்கு? ஹலோ, நான் பாண்டவர் இல்லத்தை விட்டு விடுதலையாகி போறேன்னு ஆங்கிலத்துல கவிதையா சொன்னேன். அப்படியா? அப்படின்னா அது நல்ல கவிதையா? பொருள் பிரமாதம். எங்க எம்பூட்டு பெரிய உண்மையை சொல்லிருக்கிய. பாண்டவர் இல்லத்தை பிடிச்ச கிரகம் நாளையோட விலக போகுது. என்ன பாக்குறிய? யோ, கேட்டா பொய் சொல்ல மாட்டியே. நீங்க கேக்கலனாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். பாண்டவர்களுக்கு உண்மைதான் உயிர். நான் போறேன்னு சொல்ற, ரியலா உனக்கு வருத்தமாவே இல்லையா? யோ, உன்னை விட்டு மணிமேகலை போறானோ உனக்கு வருத்தம் இல்லையா? ஏங்க ஏங்க ஏங்க, தயவு செஞ்சு உங்களையும் என் மணிமேகலையும் ஒப்பிட்டு பேசாதீங்க. நீங்க எல்லாரையும் தேள் மாதிரி கொட்டிட்டு இருக்கிறீ. என் மணிமேகலை உங்களை மாதிரி கிடையாதுங்க. என் மணிமேகலை தேவத, அமைதியான தேவத, அதிர்ந்து கூட பேசாத தேவத, அன்பை மட்டுமே எல்லாருக்கும் கொடுக்கிற தேவத. உங்களுக்கும் என் மணிமேகலைக்கும் சம்பந்தமே இல்லை. அவ எனக்குள்ள இருக்கா. யோ, பட் நான் தாயா அதுவோ? மின்னறதெல்லாம் பொண்ணாயிடாதுங்க. ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்காக உண்மையான வைரமும் கண்ணாடி கல்லும் ஒன்னாயிருமா? என் மணிமேகலை ஆன்மா. என்னையா சொல்ற? நீங்க எல்லார்கிட்டயும் எரிகள் மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீ. ஆனா என் மணிமேகலை ஒரு நட்சத்திரம், குளுமையான ஒளியை தர்ற ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம். உங்க கண்ணுக்கெல்லாம் அவ தெரிய மாட்டா, எனக்குள்ள இருந்து சிரிப்பா. நான் நினைக்கும் போது எனக்குள்ள இருந்து வெளியில வந்து என்ன பாப்பா. உன்ன மாதிரி அதுவும் ஒரு மென்டல், அதாவது பைத்தியம்னு சொல்லு. சரியா தான் சேர்ந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறதுக்கு பேரு பைத்தியம்னா நானும் பைத்தியம் தான். ஆனா நீங்க பைத்தியம் இல்ல. நீங்க நினைச்சாலும் அந்த மாதிரி பேரானந்த நிலைக்கு வர முடியாது. ஏன்னா அதுக்கு ஞானம் வேணும். நல்லா முத்தி போச்சு போல இருக்கு. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்கலாமா? நீங்க ஒரு நவீன நவநாகரீக மங்கை, நான் காட்டு பைய. நீங்க பட்ட படிப்பெல்லாம் படிச்சவங்க, நான் படிக்காத முட்டாள். உங்களுக்கு துப்பாக்கி சூடு குத்துச்சண்டன் என்னென்னமோ தெரியும், எனக்கு சமையல் மட்டும்தான் தெரியும். நான் பாக்குறதுக்கும் கேவலமா இருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. சுருக்கமா ஒரே ஒரு வாசகத்துல சொல்லணும்னா, பத்து பைசாக்கு கூட பெறாத ஆள். யோ, இன்னைக்குதான் நீ உண்மையா பேசுற, மேல சொல்லு.
இப்படி எதுக்குமே பிரயோஜனப்படாத 10 பைசா கூட பெறாத எனக்கே உங்களை பிடிக்கலையே. வேற எவனுக்குங்க உங்களை பிடிக்கும்? எவன் உங்களை தேடி வருவான்? என்ன முறைக்கிறீங்க? அப்படியே உங்களை பிடிக்கும்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் உங்களை தேடி வந்தாலும் அவன் உண்மையில உங்களை தேடியா வருவான்? உங்க அப்பாரு சேர்த்து வச்சிருக்கிறாரே செல்வம், அதை தேடித்தான் வருவான். போதும், எனக்கும் போதும் போதும் ஆயிருச்சுங்க. நான் உறங்குறேன், நல்ல இரவு. அதான் ஆங்கிலத்துல இரவு வணக்கம் சொல்லுவீங்களே, குட் நைட், அதை தமிழ்ல சொன்னேன். தாத்தா, என் தெய்வமே, இப்படி படுத்தோடனே தூங்குறானே, அதிசய பிறவிதான். ஆனா அறிவுதான் இல்ல, எப்படியோ எனக்கு விடுஞ்ச விடுதலை. வாங்கட, எல்லாரும் கேட்டுக்குங்க, ஒரு முக்கியமான விஷயம். வாட் இம்பார்ட்டன்ட்? சொல்ல விடுற, ஆரம்பிக்க கட்டுமே அணைய போடுற. அப்பாலஜி. அப்பா பஜ்ஜியா? அப்பா பஜ்ஜி இல்லனே, அப்பாலஜி. அப்பாலஜி அதை விடுங்க. அண்ணே நீங்க சொல்லுங்க. அப்ப என்ன சொன்ன? எதுவுமே சொல்லியா? ஏதோ சொல்ல வந்தனடா. இல்ல மாமா, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, அதுக்கு அப்புறம் எதுவும் சொல்லணும். ஒரு முக்கியமான விஷயம் அத சொல்லிட்டீங்களே, அங்க இருந்து வரண்டா. ஏன்டா? வாங்க 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 வாங்க. ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ, அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, விஷயத்தை சொல்லுங்க. அவசரமா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன மாமா, ரோஷினி இன்னும் போகல, பாண்டவர் இல்லத்துல தானே இருக்காங்க. அப்புறம் எப்படி? பாண்டவர் இல்லத்தை மட்டும் ரோஷினி போன உடனே தாமதிக்காம கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே? போக தானே போறாங்க, லேட் பண்ணாம வேலைய ஆரம்பிக்க வேண்டியதான். முதல்ல அவ போகட்டும், அவ போனாதான் நிம்மதியா ஏதாவது செய்ய முடியும். போகட்டும் போகட்டும் சொல்றீங்க, போய்த்தன ஆகணும். இதுக்கு மேல அதுவும் இருக்காது, இருந்தா நம்மளால தாங்கவும் முடியாது. Yes bro, she vacated. எதை வைக்கணும்? வைக்கணும் இல்லனே வைக்கட்டு. அண்ணே, வைக்கட்னா வீட்டை காலி பண்ணட்டும்னு சொல்றாரு. Yes yes. குறுக்கு குறுக்கு பேச தொலையாதரா, என்ன பேச வந்தனே மறந்துடுவோம் போல இருக்கு. சரிண்ணே. சீக்கிரமா ஆரம்பிச்சதா எல்லா வேலையும் முடிக்க முடியும். இதுவரை நீ மந்திர தாத்தாவுக்கும் சிவகாமி அத்தைக்கும் போனை போட்டு நம்ம பாடவளத்துக்கு ஏத்த மருமகளா நம்ம நல்லா அவங்க பிடிச்ச போற ஒரு பொண்ணை பார்க்க சொல்லு. நான் கையில நீ அத்தை மாமாவுக்கு போனை போட்டு பொண்ணு பார்க்க சொல்லு. மல்லிகா, நீ வேலை மாமாவுக்கும் அத்தைக்கும் போனை போட்டு நான் சொன்ன நல்ல பொண்ணை பார்க்க சொல்லு. புரியுதா? ஏமாச்சா, நீங்களே பேசிட்டு இருந்தா போதுமா? நலபாவ அதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? சரி, அந்த ஆளு சம்மதிக்காம நம்ம போய் பொண்ணை பார்த்து கடைசி நிமிஷத்துல நல்லா மச்சா முடியாதுன்ட்டான்னு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களா கட்டிப்பீங்க?